फ्रेंड्स वेलकम बैक टू वयल नाडु चैनल इनके नम्ब वयल नाडु चैनल वीडियो पाकपोना तई कृतिकै 9/2/2022 वरकूडिय अंद नालिल इंद ओरु आरु पोरुट्कळै नम्ब वंदु कोविलुक्कु दानमाग वळंगिनाल निश्चयम नम्बलुक्कु वंदु कार्तिकै पेण्गळुक्कु नम्ब सेय्य वेंडिय ओरु चिन्न वळिपाट्टु मुरैयुम वंदु इंद वीडियोवुल नम्ब वंदु तेरिंजिक्क पोरोम वांग वीडियोक्कुल्ल पोकलाम वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडि नम्मलोड वयल नाडु चैनलुक्कु नींग முதல் முறையா வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் வந்து நடைபெறும். பொய்கை ஆற்றிலே மிதந்து வந்த 6 குழந்தை முருகரையும் இந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக வந்து புராணங்கள் வந்து சொல்கின்றது. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை பெண்களை பெருமை சேர்க்கும் விதமாக தான் வந்து சிவபெருமான் அவர்கள் வந்து இந்த 6 கார்த்திகை பெண்களுக்கும் நட்சத்திர அந்தஸ்தை வந்து வழங்கினார். அவர்களுடைய சிறப்பை வந்து போற்றும் விதமாக தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை திருநாள் அன்று கார்த்திகை பெண்களை நம்ம வழிபட்டு முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுனால நமக்கு வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து சீக்கிரமாகவே வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மனக்கஷ்டங்கள் வந்து இருந்துட்டுருக்கும், ஒரு விதமான மனக்குழப்பத்தில் வந்து இருப்பாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கார்த்திகை நாளில் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டுவோருக்கு நிச்சயம் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே தீர்ந்து அதற்கான ஒரு நல்ல வழியும் வந்து பிறக்கும். அப்படிப்பட்டவர்கள் குறிப்பாக வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் அதாவது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குறிப்பிட்டு கார்த்திகை பெண்களுக்காக இந்த ஒரு முறையை வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக இந்த சில பொருட்களை நீங்கள் வந்து தானமாக வழங்கினால் நிச்சயம் உங்களுக்கான குழந்தை பெறும்ன்றது முருகரோட அருளால் வந்து கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை கிருத்திகை நாளில் வந்து இந்த வழிபாடுகளை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன்றது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை தினத்தில் வந்து விரதம் இருக்கிறதுக்கும் இந்த தை கிருத்திகையில் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கும் அதற்கான பலன்றது உங்களுக்கு வந்து இரட்டிப்பு மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை பெண்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முருகர் படத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் விட்டு 6 அகல் தீபங்களை வந்து பார்த்தீங்கன்னா முருகர் படத்திற்கு முன்பு நீங்கள் வந்து ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 6 அகல் தீபங்களும் பார்த்தீங்கன்னா 6 கார்த்திகை பெண்களுக்கு உரித்தானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு கொண்ட முருகருக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்குகள் இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்களுக்கும் வந்து சமமாகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபடை முருகருக்கும் வந்து சமமாகும். அதனால 6 தீபங்களை நீங்கள் வந்து நல்லெண்ணெயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயோ நீங்கள் வந்து ஊற்றி இல்லை பசு நெய் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா 6 தீபத்துலேயும் வந்து நீங்கள் போட்டு மஞ்சள் திரி கொண்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி முருகப்பெருமான் படத்திற்கு முன்பு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய போற்றிகள் அதுக்கப்புறம் முருகருடைய மந்திரங்கள் மூல மந்திரம் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் தாராளமாக முருகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து கண்ணை மூடி தியானம் செய்கிறதுனால சொல்கிறதுனால உங்களுடைய குழந்தை பேருன்றது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருந்துட்டுருக்க பிரச்சனைகளும் வந்து சீக்கிரமாகவே தீரும். உங்களுடைய மனசில் நீண்ட நாள் எழுந்துட்டுருக்க மனக்குழப்பம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தால் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களும் தாராளமாக இந்த தை கிருத்திகை நாளில் நீங்கள் மனதார முருகரை வேண்டி இந்த மாதிரி 6 கார்த்திகை பெண்களுக்கும் 6 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது வந்து ஒரு முறை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சாலே அதற்கான பலன்றது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமையும். சரி, இதையும் வந்து செய்யலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தை கிருத்திகை நாளில் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து தானம் வழங்குறதை விட இந்த தை கிருத்திகை நாளில் குறிப்பிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யறதுக்காக இந்த 6 பொருட்களை வந்து தானமாக வழங்கினால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன்களை வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு இன்னும் கூட சிறப்பளிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 6 அபிஷேக பொருள் நீங்கள் வந்து முருகருக்கு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவில் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கில் வந்து வாங்கி கொடுக்கலாம். என்னென்ன பொருள்னு கேட்டிங்கன்னா 6 அபிஷேக பொருள் நீங்கள் சந்தன அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை வந்து மஞ்சள், இல்லை குங்குமம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் தயிர், பால்.
இந்த ஆறு பொருட்களை நீங்கள் வந்து அன்றைய தினம் முருகருக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு உங்களுடைய கையில் இருந்த காசில் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும். இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் நடக்கணுமோ, என்ன விஷயம் நீங்கள் வந்து முருகர்கிட்ட வேண்டியிருக்கீங்களோ அதை மனதில் நினச்சிட்டு நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த அபிஷேகங்களை வந்து நேரடியாக பார்க்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்மேலும் சிறப்பை வந்து தரும். நீங்கள் இந்த மாதிரி முருகர் கோவிலுக்கு வந்து ஆறு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு முருகர் கோவிலே உட்காந்து நீங்க அபிஷேகம் அதுக்கப்புறம் பூஜை ஆராதனைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அன்றைய நாள் அதாவது தைக்கிறதுக்கு நாளில் வீட்டுக்கு வந்ததும் விளக்கு ஏற்றி நீங்க முருகப்பெருமானிடம் மனதார உங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டிட்டு ஓம்ன்ற மந்திரத்தை, ஓம்ன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா 108 முறை வந்து நீங்க உங்களுடைய பூஜை அறையை முருகர் படத்துக்கு முன்பு உட்கார்ந்து கண்ணை மூடி நீங்க வந்து மனசார வந்து 108 முறை ஓம்ன்ற வார்த்தையை வந்து சொல்லி தியானம் பண்ணுங்க. இந்த முறையை மட்டும் நீங்க இந்த தை கிருத்திகைனால நீங்க ஒரு முறை செஞ்சாலே போதும், நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரத்திலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த தை கிருத்திகைனால விரதம் இருக்கிறவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையை வந்து நீங்க இதே மாதிரி விரதம் இருந்துட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி ஆறு விளக்குகளை வந்து ஏற்றலாம். இந்த மாதிரியே வந்து ஆறு பொருட்களை வந்து தானம் வந்து கோவிலுக்கு நீங்க வழங்கலாம். இது விரதம் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன், தை கிருத்திகை வீடியோல அதை பார்க்கறதும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த தை கிருத்திகைனால கண்டிப்பா வந்து குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கும் தம்பதியை தவற விடாதீங்க. நீங்கள் மற்ற கிருத்திகைனால நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கிருத்திகை வரக்கூடிய கிருத்திகை 9/2/2022 வந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி உங்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டி விரதம் இருங்க. இந்த மாதிரியான விளக்குகளும் ஏற்றுங்க, இந்த பொருட்களை நீங்கள் தானமும் வழங்க, கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேருன்றது வெகு விரைவிலே உங்களிடம் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.